2016 December 31 கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். கடுமையான வறட்சி, மழையே இல்லை, ஏரியில் தண்ணி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. மங்கோலியாவிலிருந்து வர வரித்தலை வாத்து கூட்டத்தை அங்கே பார்த்தோம். சீப்பு தலை பார்த்து நாதன் ஷவுல போன்ற பறவைகளையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வறட்சியிலையும் கூட ஏரியில் தண்ணி இருந்தது தான் ஆச்சரியம். அதை பார்த்து பறவைகளுக்கு பெருத்த கொண்டாட்டம், எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் மோகன் மாமாவுக்கு திடீர்னு பல் வலி வந்துச்சு. அந்த ஊர் கிராமங்கிறதுனால வலிக்கான ஆங்கில மருந்துகளை வாங்க முடியலை. மாமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமில் தான் அம்மா பல்லு வலின்னு வந்தால் வைரப்பல் செடியோட வேற கசக்கி பல்லில் வச்சா அது உடனே சரியாயிருன்னு சொன்னாங்க. அந்த செடியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாரும் அம்மா கிட்ட கேட்டோம். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த செடியை பற்றி தெரியலை. பல்லு வலியோடையே அந்த அழகான பறவைகளை விட்டுட்டு ஊருக்கு திரும்பி வந்துட்டோம். ஊருக்கு வந்தப்புறம் வைரப்பல் செடிங்கிறது வஜ்ரதந்தின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுற செடிதான்னு அப்பாவோட சித்த வைத்திய நண்பர் சொன்னார். நெட்டில் அதை நான் தேடினேன். அதுக்கு பார்லேரியா பிரையோனைட்டிஸ்ன்னு பதில் வந்துச்சு. அதுக்கான படங்களை அம்மாட்ட காமிச்சேன். அதை பார்த்த உடனேயே இதுதான் அந்த செடின்னு அம்மா சொல்லிட்டாங்க. இந்த செடி கோயம்புத்தூரில் இருக்கான்னு இந்திய பயோடைவர்சிட்டி போர்ட்டல்லாம் தேடினேன். இங்கேயே இந்த செடியை பல பேர் பார்த்துருப்பதாக பதிவிருந்துச்சு. சந்திரபோஸ் சாரோட ஃப்ளோர் ஆஃப் கோயம்புத்தூர் புத்தகத்துலேயும் இதுக்கான பதிவு இருக்கிறத பார்த்தேன். அடுத்து எங்கள் ஊர்லேயே இந்த செடி இருக்கான்னு கண்டுபிடிக்க அம்மாவும் நானும் கிளம்பினோம். 2-3 நாள்லேயே பன்னிமடை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வேலியிலையும் யுவபாரதி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயும் ரங்கநாதர் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கிற தோப்புலேயும் இந்த செடி இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அக்காந்தாசிய பெருங்குடும்பத்தில் இருக்கிற பாரலேரியா உபகுடும்பத்தில் இந்த செடியும் ஒன்று. ஆசியா ஆப்பிரிக்க கண்டங்களில் வெயில் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் இந்த செடி வளரதா சொல்கிறாங்க. இது நேராக நிமிர்ந்து வளர்ற முள் இருக்கிற குத்துச்செடி. 1-2 மீட்டர் உயரம் வர இது வளருது. இது இரு விதைகளை தாவர வகையை சேர்ந்தது. ஆங்கிலத்தில் இதை முள்ளமல்லி செடின்னு கூப்பிடுறாங்க. தமிழில் இதுக்கு செம்முள்ளி, கோரண்டம், கொடி பசலன்னு பேர் இருக்கு. பிலாபியாபான்சா வஜ்ரதந்தி என்ற பெயரில் இது இந்தி மொழியில் அழைக்கப்படுது. இலை நீள்வட்ட வடிவத்தில் இருக்கு. அதோட நுனி ஊசியா சின்ன முள்ளு மாதிரி இருக்கு. இலையோட பின்பகுதியும் முக்கோண வடிவத்தில் கூர்மையாக இருப்பதை பார்க்குறோம். (5:9 × 2.5×4 cm) அளவில் இலைகள் இருப்பதை பார்க்க முடியுது. இலையோட காம்பு 0.5×3 cm நீளத்தில் இருக்கு. இலையோட ஓரத்தில் மெல்லுசான முடிகள் இருப்பதையும் பார்க்குறோம். இலைகள் நேரெதிராக அமைஞ்சிருக்கு. தண்டுக்கும் இலையோட காம்புக்கும் இடையிலிருந்து முள்ளும் பூங்கதிர் தண்டும் வளர்ந்து வரதை பார்க்க முடியுது. பூவானது குழாய் வடிவத்தில் இருக்கிறத பார்க்குறோம். பூங்கதிர் தண்டில் 5 செதில் இலைகள் இருக்கு. ஒவ்வொரு செதில் இலையும் 4 மில்லிமீட்டர் நீளத்தில் இருப்பதை பார்க்குறோம்.
செடியோட தண்டுக்கும் இலையோட காம்புக்கும் இடையிலிருந்து 4-5 முள் வளர்றத பார்க்க முடியுது. ஒவ்வொரு முள்ளும் 10-15 மில்லிமீட்டர் நீளத்தில் இருக்கு. பூவானது ஒரே ஒரு தளத்தில் மட்டும்தான் சரிசமமாக பிரியுது. பூவோட இதழ்கள் அவற்றோட அடிப்பகுதியில் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருப்பதை பார்க்க முடியுது. வீட்டு ஓடுகளைப் போல ஒன்றுக்கு மேலே ஒன்றா அவை அடுக்கி இருப்பதையும் பார்க்குறோம். அள்ளி வட்டத்தில் 5 இதழ்கள் இருக்கு. ஒவ்வொரு இதழும் 2 சென்டிமீட்டர் நீளத்தில் நீள்வட்ட வடிவத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பூக்குழாய் 2.5 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கு. ஒவ்வொரு பூவிலையும் 2 மகரந்த கேசரங்களை பார்க்க முடியுது. பூக்குழாயை விட்டு வெளியில் அவையும் சூழ்தண்டும் நீட்டிக்கிட்டு இருக்கதா பார்க்குறோம். பூவோட குழாய்க்குள்ள இன்னும் 2 செயலில்லாத மகரந்த கேசரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க அதை பார்க்கல. விதைப்பை நீள்வட்ட வடிவத்துல இருக்கு. அதுக்கு ஊசியான மூக்கு இருப்பதை பார்க்க முடியுது. ஒவ்வொரு விதைப்பையிலும் 2 விதைகள் இருக்கு. 15 மில்லிமீட்டர் நீளத்துல விதைப்பையும் 8x5 மில்லிமீட்டர் அளவுல விதையும் இருக்கிறத பார்க்க முடியுது. லெமன் பேன்சி மற்றும் காமன் லெப்பர்ட் பட்டாம்பூச்சிகளோட புழுவுக்கான தாய் செடிகளில் இது முக்கியமானதுன்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான மூலிகை செடி என்பதில் பழங்குடி மக்களும் பாரம்பரிய வைத்தியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஒரே சிந்தனை இருப்பதை பார்க்க முடியுது. கிருமிக்கொல்லி பண்பு, காய்ச்சலை குறைக்கிற தன்மையும் இந்த செடியில் நாம் பார்க்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த செடியோட வேரை துண்டா நறுக்கி குறுமிளகு மற்றும் உப்போட சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த நீரை வச்சு வாயை கொப்பளிச்சா பல்லு வலி உடனே பறந்துடும்னு சித்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க. இந்த சூத்திரம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா எங்களோட கூந்தங்குளம் சுற்றுப்பயணம் சிறப்பாக இருந்திருக்கும்.